குட்டீஸ் வாங்க ஒரு கதை சொல்றேன். அது ஒரு மலை கோயில். மலை மேல ஒரு 200-300 படி இருக்கும். ஆனா அதுக்கு பாதையும் இருக்கு. கார்லயும் நிறைய பேர் போவாங்க, நடந்தும் நிறைய பேர் போவாங்க. பிரியப்பட்டவங்க நடந்து போவாங்க, கார்ல போறவங்க வயசானவங்க, கொஞ்சம் வயசானவங்க நடக்க முடியாதவங்களாம் கார்ல அவங்கவுங்க சொந்த கார்ல போயிடுவாங்க. அந்த மலை கோயில்ல நிறைய குரங்கு இருக்கும். அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சி கையில வச்சுப்பாங்க, கீழேயே குச்சி கொடுப்பாங்க கையில. அந்த குச்சியை தட்டிகிட்டே போகணும், இல்லைன்னா குரங்கு நம்ம கிட்ட வந்து நம்மளை தலையை பிடிச்சிரும், இல்லைன்னா நம்ம பூ ஏதாவது வச்சுருந்தோம்னா பூவை பிச்சு பிச்சு போடும். குரங்கு கையில் கொடுத்த பூ மாலைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பூவெல்லாம் பிச்சு பிச்சு போடும். அப்புறம் நம்ம கையில் பேக் வச்சுருந்தோம், பேக்கை பிடிச்சி இழுக்கும். அப்போ வாழைப்பழம் வச்சுருந்தா வாழைப்பழத்தை பிடிச்சி இழுக்கும், தேங்காவை பிடிச்சி இழுக்கும். அதான வேலை குரங்குக்கு, வெளியே அதான ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது குரங்கு. அங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், அங்கே போகும், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் எல்லாரும் குச்சியை வச்சுட்டு தட்டிகிட்டே போவாங்க. குரங்கு வந்தால் அப்படி இப்படி தட்டுனா அது போயிடும். அந்த மலை கோயில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில், சொல்லவே வேண்டாம் குரங்கு கூட்டத்துக்கு, அவ்வளோ குரங்கு கூட்டம் வரும். ஆஞ்சநேயர் கோயிலுங்கிறதுனால சாட்டர்டே ஆனால் போதும், அத்தனை பேர் அந்த கோயிலுக்கு வருவாங்க, கூட்டமான கூட்டமாக இருக்கும். அந்த கோயிலில் ஒரு வாசலில் ஒரு பூக்காரி இருக்கா. அந்த பூக்காரி வந்து சரசன் பிறவ பேர். அவள் வந்து நல்ல பூ தொடுப்பா, ஆசையாக அப்படியே ஆஞ்சநேயர் பேரை சொல்லிகிட்டே பூ தொடுப்பா. அவளுக்கு ஒரே ஒரு குழந்தை, குட்டி குழந்தை. அவள் ஆத்துக்காரர் வந்து எங்கேயோ வெளியில் வேலைக்கு போவார். அந்த குழந்தை கீழே தான் இருக்கும், பூ தொடுத்துட்டே இருப்பான், பக்கத்துலேயே அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கும். இவன் வீட்டில் டெய்லி ஒரு குரங்கு வரும். அந்த குரங்கு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அந்த குரங்கு என்ன பண்ணும், அந்த குழந்தைய அந்த குரங்கையே பார்த்துன்றோம். குரங்கு வந்து அந்த குழந்தையோட விளையாடிகிட்டே இருக்கும். அதனால் இவளுக்கு இந்த சரசுக்கு கவலையே இல்லை. சரசு தான் வந்து எல்லாத்தையும் பூவெல்லாம் தொடுத்துட்டே இருப்பாள். தொடுக்கும் போதே ஆஞ்சனையா 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 ஆஞ்சனையான்னு சொல்லிகிட்டே தொடுப்பா. துளசி ஆகட்டும், மல்லிகைப்பூ ஆகட்டும், எந்த பூனாலும் நல்லா தொடுத்து வரவங்கிட்ட அன்பாக பேசுவாள், அன்பாக கொடுப்பா, எல்லாம் பண்ணுவாள். அவ்வளோ ஒரு அன்பு. அவகிட்ட வாங்குறவங்க அவளை தவிர யாருக்கிட்டையும் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவள் வந்து ரொம்ப மற்றவங்கிட்ட ரொம்ப ஆசையாக இருப்பாள், அன்பாக இருப்பாள். அந்த குரங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சோறு போடுவா, தேங்காய் கொடுப்பா, பழம் கொடுப்பா, எல்லாம் கொடுப்பா. அதனால அந்த குரங்கு எடுத்துகிட்டு போவோம், இவங்களையே சுற்றி சுற்றி வரும். அந்த குழந்தையே ஃபுல்லாக அந்த குரங்கு பார்த்துக்கும், நல்லா பார்த்துக்கும். அந்த குழந்தை விளையாட்டு காட்டும், குதிக்கும். அந்த குரங்கு தான் வந்து பல்டி அடிக்குமே, ராமா ராமா அட்ரா ராமா அட்ரா ராமானா அது ஆடும், இப்படி இப்படி ஆடும், அப்படி ஆடும். குழந்தைக்கு எல்லா விளையாட்டு காமிச்சிட்டுக்கும். அந்த குழந்தையும் ஆசையாக அந்த குரங்கை பார்த்துட்டே இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, சரசு வந்து பூ கம்மியாக எடுத்து, ரொம்ப பூ கம்மியாக எடுத்து, அன்றைக்கி வேறு சனிக்கிழமை நிறைய பூ விற்று போச்சு. இன்னும் ஜனங்க வந்துட்டே இருக்காங்க சுவாமியை பார்க்க. இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குரங்க தொடக்கி வச்சுட்டு இவன் பூ வாங்க போயிட்டா கீழே, கீழே மார்க்கெட்டுக்கு போயிட்டா பூ வாங்க. அந்த குழந்தை அப்பங்கிற போது ரொம்ப செமையாக அழுது, அதுக்கு பசிச்சது போல இருக்கு, ரொம்ப பசியால் விழுந்து அவ்வளோ அழருது. இந்த குரங்குக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஐயோ நம்ம என்ன செய்யறது, அம்மா வேற போயிட்டாலே பூவாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே சுற்றி சுற்றி வருது, தவிக்கிறது, அப்படியே அங்கே போகுது இங்கே போகுது, ஐயோ என்ன பண்ணலாம். குரங்கு அந்த குழந்தைய எடுத்து மடியில் வச்சுக்குது, எல்லாம் பண்ணுது, ஒன்றுமே அதை அழுகையே நிறுத்தலை. அப்போ என்ன பண்ணிட்டு அந்த குரங்கு, பக்கத்தில் ஒரு அம்மா காரில் உட்காந்துருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணுச்சு, இந்த குரங்கு நேராக போச்சு அந்த கார்கிட்ட போய் அந்த பால் பாட்டில் லபக்குன்னு பிடுங்கிட்டு வந்துருச்சு. அவங்களா கத்துறாங்க, ஐயோ குரங்கு பால் பாட்டில் பிடுங்கிட்டு போச்சு பிடுங்கிட்டு போச்சு. அந்த குழந்தை வேற அழுது. உடனே இதை கிடுகிடுன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த குழந்தையோட வாயில் வச்ச உடனே தான் அந்த குழந்தை அப்படியே அழுகை நிறுத்துச்சு. அவள் என்ன பண்ணா, அவள் வந்து நிறையா பால் வச்சுருந்துருக்கா, அவள் ஊர்லேருந்து தானே வரா, அதனால் பால் நிறையா வச்சுருந்தா இன்னொரு பாலை கலக்கி இன்னொரு பாட்டிலில் குழந்தைக்கு கொடுத்துட்டா. அதனால் அந்த குழந்தைய அழுகை நின்றுச்சு. இந்த குழந்தை அந்த பாலை குடிச்சது தான் அப்படியே அமைதியாக இருந்தது, அப்படி அமைதியாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த சரசும் வந்துட்டான். வந்துட்டோடனே அவன் பார்க்குறான் பாட்டிலில் குழந்தை பால் இருக்குது. என்ன ஆச்சு, குழந்தை பால் இருக்கு அப்படின்னு அந்த குரங்கு வந்து குழந்தை அழுதுது அப்படின்னு சொல்ல சொல்ல வருது. அதுக்கு சொல்ல தெரியல, அந்த குரங்குக்கு என்ன சொல்ல தெரியும், அப்படியே குரங்குக்கு சொன்னாலும் அந்த அம்மாவுக்கும் ஒன்றும் புரிய போகிறதில்ல. அதனால இவ பார்க்குறா அந்த கார்கிட்ட, பார்க்குறா கார்கிட்ட பார்த்தோன்னே அங்கே ஒரு குழந்தை இருக்கு. இவளே நினச்சிக்கிறா, ஓஹோ அந்த குழந்தை பாட்டில் தான் பிடுங்கி வந்து இந்த குரங்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு இவன் நினச்சிட்டே இருக்கும்போது அந்த காரில் இருக்கிறவங்க வந்துட்டாங்க. இவக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி, என்ன நீங்கள் அந்த குரங்கு நீங்களா வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லை இல்லை அது எங்களோட தான் இருக்கும். என்ன குரங்குங்க அது, அவ்வளோ அருமையான குரங்கு, இந்த குழந்தை உங்கள் குழந்தை அழு அழுன்னு அழருது. உடனே ஓடி வந்து என் குழந்தையோட பால் பாட்டில் பிடுங்கிட்டு வந்து இந்த குழந்தைக்கு அது கொடுக்குது. கொடுத்தோடனே அழுகையை நிறுத்திடுது இந்த குழந்தை. என்ன வளர்ப்புங்க, என்னங்க அந்த குரங்கு நீங்கள் வளர்த்துருக்கீங்க, இவ்வளோ பாசமாக இருக்குன்னு அவங்க ரொம்ப பாசமாக சொல்லிட்டு, அப்புறம் இவகிட்டேயே பூ அர்ச்சனைக்கு எல்லாம் மாலை, ஆஞ்சநேயருக்கு மாலை,
பூ எல்லாம் வாங்கிட்டு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட போய் அந்த கார் மேல அதை வச்சுட்டு குழந்தைய தூக்கிருக்காவா, குழந்தைய தூக்கிட்டு அந்த பூவு அதெல்லாம் மறந்துட்டே போயிட்டான். இப்ப இந்த குரங்கு என்ன பண்ணிட்டு, ஐயோ அந்த பூவெல்லாம் மறந்துட்டே போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மா முந்தானையை பிடிச்சி பிடிச்சி இழுத்துது. அந்த சரசு முந்தானை பிடிச்சி பிடிச்சி இழுத்து காட்டுது. அங்க போய் போய் காட்டினோடையும் இவளும் பாக்குறான், ஐயோ ஆமா மாலை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களே, சரி நம்ம கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த குரங்கு கிட்ட கேக்குறா. கேட்டோடனே அது மண்டையை ஆட்டுது. சரசு குழந்தைய தூக்கிக்கிறா இடுப்புல, அந்த பூ மாலை அந்த கூடையெல்லாம் இருக்குல்ல அதையும் எடுத்துக்கிறா. இந்த குரங்கு என்ன பண்ணுது, சரசோட முந்தானையே பிடிச்சிட்டு மேல போகுது, சுவாமி கிட்ட போகுது. கோயில் வந்து பயங்கர கூட்டம், நீ சனிக்கிழமை தான் கூட்டமா இருக்குமே ஆஞ்சநேயர் கோயில். இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, போகும்போது சரசு தட்டுல எல்லாம் எடுத்துன்னு போறாள் அந்த இந்த மாலையை புடுங்கி எடுத்து மாலையை எடுத்து தான் போட்டுக்குச்சு. சரசு திட்டுறா, ஏய் நீ எதுக்கு போட்டுக்கிற, இது சுவாமிக்கு போடுற மாலை, அவங்க வாங்கிட்டு போறாங்க, நீ எதுக்கு போடுற, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு குரங்கு திட்டுறா. அது அவளா காதலியே வாங்கிக்கல, அது மாட்டுக்கும் மாலையை போட்டுட்டு ஜாலியா போகுது. ஆனா அந்த மாலையை அது ஒண்ணுமே செய்யல, பிச்சு பிச்சுலாம் போடல, கழுத்துலதான் நல்லா போட்டு இருந்தது. போட்டு போகுது, இவ வேற குடு குடு குடுங்கிறா, அது கொடுக்கவே இல்லை. சரி இவளும் போறா, கூட போறா, கூட போயிட்டு எப்படியோ அவங்கள தேடிடுறா. அந்த கூட்டத்துல அந்த அம்மாவை அந்த அவங்களெல்லாம் தேடி, நீங்க வந்து இந்த அர்ச்சனை தட்டெல்லாம் விட்டுட்டே போயிட்டீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனை தட்டெல்லாம் அந்த சரசு கொடுக்குறா. அந்த அம்மாட்ட கொடுத்தனையும் அவங்க தேடுறாங்க மாலையை காணுமே அப்படின்னு, மாலை உங்ககிட்ட தானே வாங்கினே மாலையை காணுமேன்னு தேடுறாங்க. அதுக்குள்ளே இந்த குரங்கு என்ன பண்ணுது, அவங்க நின்றுட்டு இருக்கு, அவ்வளோ பார்த்துருவாங்க, என்ன குரங்கு மாலையை போட்டு நின்றுட்டு இருக்கே அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. சரசும் ஏ அந்த மாலையை கொடு, குரங்கு மாலையை போட்டுருச்சு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை சுவாமிக்கு போட முடியும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, வேகமாக அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள போச்சு, வேகமாக சுவாமி இருக்கிற இடத்துல போச்சு. சுவாமி இருக்கிற இடத்துல போய் தங்கிட்டு இருந்த மாலையை எடுத்து அப்படியே சுவாமி மேலே போட்டுட்டு சுத்துறதுக்கு பின்னாடி போன குரங்கு வெளியில வரவே இல்லை. குருக்கள் எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க, பின்னாடி குருக்கள் மட்டும்தானே போக முடியும் சுவாமி கிட்ட, குருக்கள் போய் பின்னாடி தேடி பார்க்கிறார், குரங்கையே காணும். வெளியில வந்துதான் பார்த்தா வெளியிலயும் வரல குரங்கு, ஆனா மாலை மட்டும் சுவாமி மேல போட்டுருச்சு. சுத்தி சுத்தி எல்லாரும் தேடி பார்க்குறாங்க, அந்த குரங்கை காணவே காணும். அப்புறம் தான் எல்லாருக்கும் தோணுச்சு, ஒருவேளை இது வந்து ஆஞ்சநேயராகவே இருக்குமோ அப்படின்னு தோணி எல்லாரும் வந்து ரொம்ப சுவாமி கும்பிட்டு சரசுக்கு வேற எல்லாரும் நன்றி சொல்கிறாங்க. எப்படின்னா நீ தானே அந்த குரங்கை இவ்வளோ நாளாக வச்சு பார்த்துருக்க, நீ சுவாமிக்கே சோறு போட்டிருக்க அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பெருமையாக அவளை பேசிட்டாங்க. பேசினோடனே இவளும் குழந்தையை தூக்கிட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, என்னடா அது இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தது ஆஞ்சநேயரா, ஆனா இவ அவ்வளவு கும்பிட்டுருக்காளே, கும்பிடவே மாட்டா இவ, ரொம்ப எல்லாம் கும்பிட மாட்டா. மாலையை தொடுக்கும் போது ஆஞ்சனையா 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 இவ்வளவுதான் அவ வாயில வருது, ஆஞ்சனையா 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 தான் வருது. இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தது ஆஞ்சநேயரே நம்ம கூட இருந்தாரா அப்படின்னு அந்த சரசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம புருஷன் வந்ததும் நம்ம அவங்ககிட்ட சொல்லணும் இந்த விஷயத்தன்னு சொல்லிட்டு குழந்தையும் வச்சுட்டு உட்காந்துருக்கான். புருஷன் வரான், 4 மணி 5 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரான். வந்ததுமே இந்த பாருங்க காலையில இப்படி நடந்தது அப்படி நடந்தது, கடைசியில் நம்ம கூட இருந்த குரங்கு இருக்கு இல்லைங்க அது போயிட்டு சுவாமி கிட்ட மாலையை போட்டு பின்னாடி சுத்தத்துக்காக போன குரங்கு காணவே இல்லைங்க, வெளியிலேயே வரல, என்னன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறான். அவருக்கா ஒரே ஆச்சரியம், இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தது ஆஞ்சநேயரே நம்ம கூட இருந்தாரோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்னிலேருந்து அந்த குரங்கு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோக்கும் டெய்லி மாலை போட்டு அப்புறம்தான் சுவாமிக்கே மாலை தொடுப்பா சரசு. அந்த அளவுக்கு அந்த குரங்கு வந்து அவங்களோட இருந்து அவங்களோடையே வாழ்ந்து இருக்கு அந்த குரங்கு. என்ன குட்டீஸ், கதை நல்லா இருந்ததுல்ல, பக்தியா இருந்தா எப்பவுமே வந்து சாதாரண பக்தியா இருந்தா கூட போதும், ரொம்ப எல்லாம் பக்தியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுவாமியை கும்பிட்டு சாதாரண பக்தி தான் அந்த சரசு, ஆனா நாள் ஃபுல்லும் பூ தொடுக்கிறது ஃபுல்லும் ஆச்சனையா ஆச்சனையான்னு சொல்லிட்டு தான் தொடுப்பா, வேற எதுவுமே செய்ய மாட்டான். அந்த பக்திக்காக ஆச்சனையரே அவளோட அவ்வளவு நாள் இருந்திருக்கு பாத்தீங்களா. அதனால சாதாரண பக்தி இருந்தாலே மனசார இருந்தாலே போதும் குட்டீஸ் நம்ம நல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம 24 மணி நேரமே நம்ம பிடிச்ச சுவாமியை நம்ம மனசார நினைச்சுட்டே இருக்கணும். எப்பவுமே சாப்பிடும்போது குளிக்கும்போது வேலை செய்யும்போது எது பண்ணாலும் நமக்கு பிடிச்ச சாமி, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாமி ஒரு சாமி இருக்கும்ல, உங்களுக்கு எல்லாமே சின்ன வயசுலேருந்தே இருந்தாதான் அது வரும். அந்த சுவாமியை மனசார எப்பவுமே நினைச்சுக்கணும், ராத்திரி தூங்கும் போது நினைச்சுக்கணும், காலைல எழுந்துக்கும் போது நினைச்சுக்கணும், எப்பவும் நினைச்சுட்டே இருந்தா போதும், வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம்.
அவருக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவங்க அவங்களுக்கு அவர் கரெக்டாக கொடுப்பார் எல்லாத்தையும். சரியா குட்டீஸ்? ஓகே பை குட்டீஸ், நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.